வருவார் என்று எதிர்பார்க்கின்றேன். இதுவரிட வரவே இல்லை. வருவது யாரோ தெரிகின்றது, யார் என்றுதான் பார்ப்போமே. உங்களைதான் எதிர்பார்த்தேன். நீங்கள் வந்த காரணம் என்ன? காரணம் இருக்கிறது. என்ன? எனது அக்கா மகள் பொங்கலை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நெடுநாட்களாக. ஆனால் பாண்டியனுக்கும் என் அக்கா மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்தால் அவளை நான் திருமணம் செய்ய வேண்டும். அதற்கு சரியான யோசனை நீதான் உரைக்க வேண்டும். நான் அதற்கு தகுந்த யோசனை நான் கூறினால் எனக்கு என்ன லாபம்? என் நாட்டிற்கே நீதான் மகாராணி. என் நாட்டுக்கே மகாராணியாக நான் ஆக வேண்டும் என்றால் திருமணத்தை தடுத்து நிறுத்துவதற்கு தகுந்த யோசனை நான் கூறுகின்றேன். காதை கொடுங்கள். நீங்க செய்து முடித்தால் இந்நாட்டுக்கே மகாராணி நான் ஆகிவிடுவேன். அப்பா, உங்களை பார்த்ததும் அதை விட கிடையாது என்னமோ கேட்க வரீங்க. ஒண்ணு இல்ல, ரொம்ப நாளா நான் இந்த நாட்டுல பொண்ணு எடுத்தோன்னு இல்லாத தனியே தான் கிடக்குறேன். பெண் துணை இல்ல அவள் தனிமையில் இருப்பதால் மனசே ஒரே வருத்தமாகுது. ஐயோப்பா, அவள் தனிமையில் இருக்கிறீங்கல்ல, அதனால அப்படிதான் இருக்கும். அதனால நீ எனக்கு துணையா வரியா? நானா உங்களுக்கா? என்னங்க, நான் ஆத்திய காரியாக இருப்பதால் என்னை யாருமே திருமணம் செய்து கொள்ள முன்வரவில்லை. முதல் ஆளாக நீங்கள் தான் வந்திருக்கிறீர்கள். என் வாழ்க்கையில் முதலும் நீங்களாக இருக்கட்டும், என் முடிவும் நீங்களாக இருக்கட்டும். உங்களை நான் எனக்கு துணைவனாக ஏற்றுக்கொள்கின்றேன். உங்களை பார்த்து மனசு எப்படி பாருங்க, வானத்தில் ஒரு வெண்ணிலா, அதை கழித்து பெண், காதல் ஒரு கருப்பு நிலா, நம் காவியத்திலே ஒரு வட்ட நிலா, வானத்தில் வைக்கண்டேன், நிலவில் உங்களுக்கு உங்கள் மீது காதல் கொண்டீங்க. எப்படி தெரியுமா? என்னங்க Bye.
சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு இருந்தார். கல்யாணம் போவது தெரியாது. கல்யாணம் ஆமா, அதனால தடுத்து நின்றார்.